வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா, கட்டுக்கடங்காத சர்க்கரை நோய்க்கு அறுவை சிகிச்சை ஒரு தீர்வாகுமா? என்ன டயபெட்டிஸ்க்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கலாம். பட் இதை ஃபஸ்ட் அதை புரிஞ்சதுக்கு முன்னாடி, கட்டுக்கடங்காத சர்க்கரை நோய், அதாவது அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யூஸ்வலாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு, அதாவது இன்சுலின் எப்படி மாத்திரை மூலமாகவோ இன்ஜெக்ஷன் மூலமாகவோ கொடுத்துமே அது சரியாக வேலை செய்யாது, ஒன்று. ரெண்டாவது, இன்சுலினோட ரெக்குயர்மெண்ட் ஒரு நாளைக்கு 100 யூனிட்டுக்கு மேலே போகுது, 100 யூனிட்ஸ்க்கு மேலே போகுதுனாவே அது வந்து ஒரு கட்டுக்கடங்காத இல்லை அன்கண்ட்ரோல் ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இது வந்து எந்த மாத்திரை மருந்து, எந்த டயட்டு, எக்ஸசைஸு, ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இதில் எதுக்குமே சரியாக கேட்காமல் இந்த சுகர் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த அறுவை சிகிச்சை நோய். அதுதான் வந்து மெட்டபாலிக் சர்ஜரின்னு சொல்லியிருப்போம். பேரியாட்ரிக் சர்ஜரியில் உடல் பருமன் இருக்கும். உடல் பருமன்னால் ஒரு 40 வியாதிகள், அதில் சர்க்கரை, ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், இப்போ அவங்க வெயிட்டை குறைக்கும் போது அந்த 40 வியாதிகள் காணாமல் போகலாம். இப்போது ஒருத்தர் நார்மல் வெயிட்டில் இருக்கார், அவர் பிஎம்ஐ வந்து 30க்கு கீழே தான் இருக்குது, பட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு அன்கண்ட்ரோல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணாங்க, இந்த மெட்டபாலிக் சர்ஜரிங்கிறது. இந்த மெட்டபாலிக் சர்ஜரிங்கிறது என்னென்னா, இலியல் இன்டர்போசிஷன் அப்படிம்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கீகோல் அறுவை சிகிச்சை முறை தான், லாப்ரோஸ்கோபிக்காக பண்ணுறது, அட்வான்ஸ் டெக்னிக்கில் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம தினம் உணவுக்குழாய், வயிறு, அப்புறம் சிறுகுடல், சிறுகுடல் இந்த டியோடினம், ஜெஜினம், இலியம், அந்த இலியம் கடைசி பகுதி அந்த சிறுகுடலை எடுத்து முன்னால் கொண்டு வயிற்றுக்கு அடுத்தது கொண்டு வந்து வைக்கிறது, அதுதான் இன்டர்போசிஷன் பண்ணிடுறது. ஸோ இதனால் என்ன ஆகும், இது எப்படி நமக்கு வெயிட்டு இந்த சுகர் கண்ட்ரோலுக்கு வருதுங்கிறது ஒரு சரியான ஒரு ரிசர்ச் நம்மகிட்ட இல்லாட்டாலும், பட் இதில் வந்து ஹைன்கைட் தேரி, ஃபோர்கட் தேரி, நிறைய தேரி சொன்னாலுமே, பட் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன இருக்குன்னா, GLP-1 குளுக்கோகான் லைக் பெப்டைட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல சுரக்கிற ஒரு சிறுகுடலில் சுரக்கிற ஒரு ஹார்மோன்கள் மாதிரி, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல வந்து கேஸ்ட்ரிக் எம்டிங், அதாவது நமக்கு வந்து சுகர் இருக்கும் போது வேக வேகமாக சாப்பாடு கீழே வந்துடும், அது வேகமாக வராமல் ஸ்லோவாக மெதுவாக நிதானமாக வரும். ஸோ இன்சுலினோ இல்லை என்சைம்ஸோ வேலை செய்கிறது நமக்கு ஒரு டைம் கிடைக்குது. ஸோ ஏர்லி கேஸ்ட்ரிக் எம்டிங்கை வந்து குறைக்கிது, ஒன்று. ரெண்டாவது, ஏர்லி சட்டைட்டி, ஒரு சாப்பிட்டோன்னா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை கொடுக்குறது. ஸோ அதனால் என்ன ஆகும், சாப்பாடு அளவு குறையுது, அதனாலேயும் சுகர் கண்ட்ரோலுக்கு வரலாம். மூணாவது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இன்சுலின் செக்ரீஷன், இன்சுலின் சுரக்கிறத ஜாஸ்தி பண்ணும். ரெண்டாவது, அதோட சென்சிட்டிவிட்டி, அதோட வேலை செய்கிற தன்மையை இது இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதில் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படிமாங்க, அதாவது சுகர், கார்போஹைட்ரேட் சுகர், அதுலேருந்து சுகர் வர்றதுக்கு பதிலாக, கன்வெர்ட் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம ப்ரோட்டீன் இல்லைன்னா நமக்கு வந்து கொழுப்பு, அதுலேருந்து வர சுகரை இது கம்மி பண்ணும். அடுத்தது குளுக்கோகான், குளுக்கோகான்ங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்சுலினுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும், சுகரை ஏற்றுறது, அதோட வேலையை இது கம்மி பண்ணிடும். அடுத்தது கிளைக்கோஜன், அதாவது உடம்புலேருந்து அதை சுகர்லேருந்து கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ணுறது, அதை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் உங்களுக்கு நம்ம டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும், ஒன்று. ரெண்டாவது கிரெலினின், கிரெலின்கிற இந்த ஹார்மோன், இதுவும் நமக்கு வயிற்றில் சுரக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பசி சம்மந்தமாக நமக்கு முன்னாலே சொல்லியிருக்கோம் பல வீடியோக்களில், கிரெலின்ங்கிறது, இந்த கிரெலின் சுரக்கிறது இது கம்மி பண்ணிடும். ஸோ கம்மி பண்ணுறதுனால உங்களுக்கு பசி மட்டுப்படுது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே முக்கியமாக இது வந்து குளுக்கோகான், கார்டிசால், குரோத் ஹார்மோன், இந்த மூணு ஹார்மோனும் இன்சுலினுக்கு ஒரு எனிமி, பகையாளி. இந்த மூணு ஹார்மோனையும் இந்த கிரெலின் வந்து சுரக்கூடாமல் குறைச்சிடும். ஸோ அதை குறைக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ப்ளஸ் இன்சுலின் ஆக்ஷன் எல்லாம் நல்லாயி உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும். இதுதான் வந்து மெட்டபாலிக் சர்ஜரின்னு சொல்கிற கட்டுப்படுத்த முடியாத ஆர் கண்ட்ரோலுக்கு வராத இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிற டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் மூலமாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி. இது வந்து என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சுகருக்கு எப்போவுமே டயட்டு, எக்ஸசைஸு, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், மெடிசின், இதுதான். அது முடியலங்கும்போது இது மூலமாக ஒரு நன்மை ஏற்படக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி.